ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் செவன்ட்டி செவன் பி பி பிளாக் எலமெண்ட் பார்ட் டூ லெசனில் இருக்கிற சல்ஃபர் டைஆக்சைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து சல்ஃபர் டைஆக்சைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸோட பார்ட் ஒன் வீடியோ வந்து இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா புரியும் முன்னாடி வீடியோவில் வந்து ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ வந்து ரெடக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஓகேவா ஆஸிட் ரெடியூஸு ரெடியிலி பீ ஆக்சிடைஸ்டு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரெடியாக ஆக்சிடைஸ்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் ஆகுதுங்கிறாங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் ரெடியூசஸ் குளோரின் இன்டூ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாற்றுதுன்னு இங்கே வந்து குளோரின் இருக்குது இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாற்றுது இட் அ ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஆக்சிடேஷன் என்னது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எல்இஓ அப்படின்னு வரும் அதுக்கப்புறமேட்டு ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு வருமா இப்போது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் குளோரின் டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெடியூசஸ்னா என்னது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம் கரெக்ட் கட்டாக ரிடக்ஷனாக அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம் அப்போ குளோரின் கூட எனக்கு என்ன அது ஹைட்ரஜன் குளோரைட்னு ஃபார்ம் ஆகுது ஸோ அதுதான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடோட குளோரின் போடும்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் குளோரைட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க ஓகே இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ரெண்டு குளோரின் இருக்குது ஆனால் இங்கே ஒரு குளோரின் தான் இருக்குது ஸோ நான் இங்கே டூன்னு போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நாலு ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் இங்கே வந்து ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்குது ஸோ நான் டூன்றதை போட்டுக்கிறேன் இங்கே வந்து ஆக்ஸிஜன் பார்த்திங்கன்னா இங்கே டூ இருக்குது இங்கே டூ இருக்குது ஸோ டோட்டலாக ஃபோர் ஆக்ஸிஜன் சல்ஃபர் ஒன்று ஒன்று இருக்குது பேலன்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி வருது இட் ரெடியூசஸ் பொட்டாஷியம் பர்மானன்ட் அண்ட் டைக்ரோமே டூ எம்என் டூ ப்ளஸ் அண்ட் சிஆர் டூ ப்ளஸ் ரெஸ்பெக்டிவ்லி அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டாஷியம் பெர்மானட்னு சொல்லுவாங்க கேனா பொட்டாஷியம்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொட்டாஷியமோட அட்டாமிக் நம்பர் வந்து நைன்டீன் விச் மீன்ஸ் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் கரெக்டாக அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை அது கொடுக்க தான் பார்க்கும் அப்போ அதோட ஆக்ஸிடேஷன் நம்பர் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன் அப்படின்றது வரும் ஓகே அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் எப்பவுமே ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் டூன்னு போடுவோம் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இதோடய பவரில் எதுவுமே இல்லாதனால சார்ஜ் எதுவுமே இல்லாதனால நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே சாரி சாரி ஆக்சுவலி பொட்டாசியம் வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்க என்ன செய்யுது நைன்டீனு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இருக்கும் பிறகு வந்து எட்டு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு எட்டு எலக்ட்ரான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதுங்கிறப்ப ப்ளஸ் ஒன் தானே வரும் சாரி ஸோ இது வந்து ப்ளஸ் ஒன் அப்படின்றது வந்துருக்கும் சரியா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் அப்படின்றது வரும் சரியா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மேங்கனேட்டோட வேல்யூ என்னது ப்ளஸ் செவன் சரி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மேங்கனீஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் எஸ்ஓ ஃபோர் அப்படின்றது இருக்குது ஓகேவா ஸோ எஸ்ஓ ஃபோரோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ அப்போ இதோட சார்ஜ் ஆப்வியஸ்லி ப்ளஸ் டூவாக இருக்கும் சரியா ஸோ அதனால் தான் இங்கே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போது உங்களுக்கு வந்து ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூக்கு உங்களுக்கு என்னாகுது ரெடியூஸ் ஆகுது அதனால் தான் இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இட் ரிடியூசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இட் ஆல்சோ ரெடியூசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடோடு போடுறதுனால தான் எனக்கு இந்த மேங்கனீஸோட அந்த ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூக்கு வருது இப்போ இதே மாதிரி குரோமியம்க்கு பார்க்கலாமா ஓகே கே டூ சிஆர் டூ ஓ செவன் இருக்குது ஸோ கே ஏற்கனவே பார்த்தோம் ப்ளஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க இன்ட்டு டூ ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ப்ளஸ் மைனஸ் டூ இன்ட்டு செவன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் 2 ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் to டு அடுத்தது வந்து டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவெல் தர்ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவெல் பை டூ அப்போ எக்ஸ் இஸ் சிக்ஸ் அப்படின்றது வருமா அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் எனக்கு இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஆர் சிஆர் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஆருக்கு பதிலாக நான் எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் அப்போ டூ எக்ஸ் இதோட டோட்டல் சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இன்டூ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் பை டூ தர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் த்ரீ அப்படிங்கிறது வரும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது இதோடது ப்ளஸ் த்ரீ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ் சிக்ஸ்லேருந்து ப்ளஸ் த்ரீக்கு உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது ஓகேவா ஸோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராசஸ்மே ஓகே இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பொட்டாஷியம் வந்து டூ இருக்கானே இங்கே ஒன் தான் இருக்குது ஸோ நான் டூனு போட்டுக்கிறேன் இங்கே மேங்கனீஸ் வந்து டூ அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இங்கே மேங்கனீஸ் என்னது ஒன்று தான் இருக்குது ஸோ அதனால் இங்கேயும் நான் வந்து டூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன பார்க்கலாம் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓகே நம்ம சல்ஃபரே பார்க்கலாம் இந்த இடத்துல சல்ஃபர் பார்த்திங்கன்னா டூ இருக்குது இங்கே ஒன்று த்ரீ இருக்குது இங்கே வந்து ஃபோர் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இங்கே வந்து ஃபோர் அப்படின்றத போடுறேன் இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் டூ டூஸால் எயிட்டு ஓகே எயிட் ப்ளஸ் ஃபோர் டூஸ் அல் எயிட் ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எயிட் ப்ளஸ் எயிட் வந்து சிக்ஸ்டீனு செவன்டீனு வருது சரி ஓகே இப்போ இந்த இடத்துல ஆக்ஸிஜன் பார்க்கும்போது ஃபோர் ப்ளஸ் ஃபோர் டூ டூஸால் எயிட்டுன்னு வருது 4 ஃபோர் விச் இஸ் to 8, எயிட் 10, லெவன் டுவெல் தேர்ட்டீன் 14, 15, 16 அப்போ இந்த இடத்துல வந்து கம்மியாக வருது எது ஆக்ஸிஜனோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக வருது ஸோ நம்ம எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் பண்ணனும் அப்படின்னா இங்கே மேங்கனீஸ் இந்த பொட்டாசியம் இது ரெண்டோ கரெக்டாக வந்துடுச்சது அது ரெண்டையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆக்சிஜனுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு போட்டுக்கலாம் ஓகேவா அப்போது உங்களுக்கு ஆக்சிஜன் இங்கே ஃபோர் தான் இங்கே இந்த இடத்துல வந்து ஃபோர் டூ வரும் எயிட் எயிட் வந்து சிக்ஸ்டீன் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணும்போது இதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா இங்கே பாருங்க சல்ஃபர் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்னு வந்துடுச்சு ஏன்னால் இங்கே ரெண்டு ரெண்டு டூ டூ இருக்குல்ல அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஃபைவ்ன்னு போட்டுக்கிறேன் அப்போ இப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃபோட்டோஸ் அல் எயிட் இருக்குது ப்ளஸ் ஃபைவ் டூஸால் டென் அப்படின்றது வருது எயிட்டீனு வந்துடுச்சு நமக்கு டுவெண்ட்டி வர்றதுக்கு இன்னும் டூ தேவை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூன்னு போட்டுக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஓகே ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு ஸோ திஸ் இஸ் வாட் இந்த இதில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் இங்கே வந்து சல்ஃபர் வந்து மூணு இருக்குது ஆனால் இங்கே சல்ஃபர் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே த்ரீ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஹைட்ரஜன் இங்கே டூ இருக்கு இங்கே டூ இருக்குது ஓகே ஆகிடுச்சு இப்போ வந்து ஆக்சிஜன் பாருங்கள் ஆக்சிஜன் வந்து இங்கே செவன் இருக்குது ப்ளஸ் த்ரீ டூ ஜால் சிக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது அப்போ செவன் இந்த இடத்துல வந்து செவன்டீன் அப்படின்றது வரும் இந்த இடத்துல ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது ப்ளஸ் ஃபோர் த்ரீ ஜால் டுவெல் இருக்குது ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் சென்டீன் ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு அதனால் இந்த இக்குவேஷனும் நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ்டு டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுது எப்போ அப்படின்னா அதை நம்ம ஆக்சிஜனில் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது இந்த ரியாக்ஷன் மூலயமா தான் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து நம்ம காண்டாக்ட் ப்ராசஸ் மூலியமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற சல்ஃபியூரிக் ஆசிடில் அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த வேனாடியம் பென்டாக்சைடை யூஸ் பண்ணி எப்படி வந்து சல்ஃபூரிக் ஆசிடை சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுக்கு ஃபார்ம் பண்ணி இந்த வேனடியம் பென்டாக்சைடு மூலயமா அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரியா அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன்கி சல்ஃபர் ஆக்சைடு இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது ஃபோர் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு டூ வரும் ஓகே ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனா பேசிக்காக வந்து சல்ஃபர் சல்ஃபர் டைஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு வரும் இப்போ இந்த இடத்துல ஃபோர் ஆக்சிஜன் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல த்ரீ தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டூனு போடுறேன் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா டூ டூ சல்ஃபர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு வரும் இங்கேயும் டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சல்ஃபருக்கும் இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆன மாதிரி தானே இங்கே டூ சல்ஃபர் இங்கே டூ சல்ஃபர் இங்கே சிக்ஸ் ஆக்சிஜன் இங்கேயும் சிக்ஸ் ஆக்சிஜன் வந்துச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது இதுக்கு போடும்போது நம்ம கேட்டலிஸ்டான வெனடியும் பென்டாக்சைடும் டெம்பரேச்சர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்லையும் வைக்கணும் அடுத்தது ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட் ப்ளீச்சிங் ஆக்ஷனாக என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஏதோ ஒரு கரை பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ப்ளீச் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கலராக இருக்குது அப்படின்னா அதை கலர்லெஸ்ஸாக மாற்றுறது இதை தான் வந்து ப்ளீச்சிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாட்டர் இருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா கலராக இருக்கிற உள்ளையாக இருக்கட்டும் ஸ்கில் சில்காக இருக்கட்டும் ஸ்பாஞ்சஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து கலர்லெஸ்ஸாக மாற்றுது அதோட ரெடியூசிங்

ப்ளஸ் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிடைக்குது ஆக்சுவலி என்ன இருக்குதுன்னா கலர்டு கூட இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக மாறுது நான் ஏற்கனவே இங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி என்னது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றது வருமா அப்போ இதில் வந்து என்ன அது உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது அப்படின்ன மாதிரி ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹைட்ரஜன் இருக்குது ஓகேவா ஆனால் இங்கே வந்து த்ரீ ஹைட்ரஜன் தான் சாரி ஃபோர் ஆக்ஸிஜன் இருக்குது ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு த்ரீ ஆக்சிஜன் தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே டூ போட்டுக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு ஃபோர் ஆக்ஸிஜன் வந்துடுச்சு ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாருங்கள் ஃபோர் ஹைட்ரஜன் இருக்குன்னா இங்கே டூ ஸோ அதனால் வந்து இங்கேனா டூ ஹைட்ரஜன் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் இப்போ சல்ஃபர் ஒன்று இருக்குது சல்ஃபர் ஒன்று இருக்குது பேலன்ஸ் ஆகிடுச்சு இங்கே வந்து டூ வராது ஓகேவா உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு கலர்டு சப்ஸ்டன்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டூ ஹைட்ரஜன் வந்து அது கூட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஹெச் டூன்னு மாறுது விச் இஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அதாவது கலர்லெஸ்ஸாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க however bleached product bleach பண்ண প্রোডাক্ট வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும் அது நீங்க கொஞ்சம் வந்து Air ல வச்சிங்க அப்படினா Air கூட சேரும்போது Air ல இருக்கிற ஆக்ஸிஜனும் சேரும்போது ரீஆக்சிடைஸ்டு ஆயிடும் பை Атமாஸ்பியரிக் ஆக்ஸிஜன் டு इट्स オリジナル கலர் வந்தரும் அப்படினு சொல்றாங்க அப்ப என்ன தெரியுது ப்ளீச்சிங் ஆக்சன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஒரு டெம்பரரி அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஓகேவா நம்ம ஏற்கனவே வந்து குளோரின பத்தி படிக்கும்போது குளோரின்ல முக்கியமான ஒரு விஷயமா என்ன படிச்சோம் அப்படினா ப்ளீச்சிங் பத்தி படிச்சோம் உங்களுக்கு ஆக்சுவலி அது வந்து பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இருக்கும் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் க்ளோரின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் ஓகேவா இதுவும் கலரிங் மேட்ரை வந்து நேசன்ட் ஆக்சிஜன் கூட போடும்போது உங்களுக்கு கலர்லெஸ்ஸான ஒரு ஆக்சிடேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குளோரினோட அந்த ஒரு ப்ளீச்சிங் இதையும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட ப்ளீச்சிங்கையும் வந்து கம்பேர் பண்ண மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜ் ப்ளீச்சிங் வித் குளோரின் இஸ் அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் இஸ் மேட் அப் பை த பவர்ஃபுல் வித் ஹெல்ப் ஆஃப் த நேசன்ட் ஆக்சிஜன் நேசன்ட் ஆக்சிஜன்

நோய் வராமல் இருக்கிறதுக்கு அடிக்கிறது அதுக்கப்புறம் பிளான்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்போ பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஓகேவா இப்போ வந்து இதோட பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக முதல்ல நம்ம கேல்குலேட் பண்ணணும் இப்போ ஆக்ஸிஜன் பார்க்கும்போது அதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா எயிட் ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் டூ கமா சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இப்போ சல்ஃபரும் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் குரூப்பில் தான் குரூப்பில் தான் ஒன்று அதனால சல்ஃபரோட வேலன்ஸ் தான் இருக்கும் சிக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓகே இந்த இடத்துல வந்து சல்ஃபர் சல்ஃபர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனு ஓகேவா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து சிக்ஸ்டீனு சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் சிக்ஸ்டீன் ஸோ அதை எப்படி எழுதலாம் டூ எயிட்டு சிக்ஸ் ஸோ ரெண்டத்தோட வேலன்ஸுமே வந்து சிக்ஸு இப்போ வந்து இதோட வேலன்சி சிக்ஸ் இதோட வேலன்சி சிக்ஸ் அப்போ சிக்ஸ் இன்ட்டு டூன்னு சொல்லும்போது போது உங்களுக்கு டுவெல்னு வருது அப்போ சிக்ஸ் பிளஸ் டுவெல் ஈக்குவல் டு எயிட்டீனு வருது இது என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது இருக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சல்ஃபர் வந்து எத்தனை பாண்ட் வேணா ஃபார்ம் பண்ணும் ஆனால் ஆக்சிஜன் வந்து டூ பாண்டாக ஃபார்ம் பண்ணும் அதனால் நான் சல்ஃபரை வந்து நடுவில் போட்டுக்கிறேன் ஆக்சிஜனை வந்து இந்த ரெண்டு சைடில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பாண்டை எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபில் பண்ணியாச்சு அப்போ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எயிட்டீன் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது அடுத்தது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஆக்டெக்ட் ரூலை அட்டன் பண்ணுற மாதிரி வரணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஆக்டெக்ட் ரூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது ஆனால் சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம சிக்ஸையும் இதையும் வந்து நம்ம ஆக்ட் ரூலாக அட்டன் பண்ண வைக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாண்டாக போட்டுறேன் அப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆக்சிஜனுக்கு எயிட் இருக்குது சல்ஃபருக்கு பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த ஆக்ன்க்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது சூப்பர் அதனால நான் ரெண்டு எலக்ட்ரானாக காமனாக ஒரு பாண்டாக ஃபார்ம் பண்ணி போட்டுட்டேன் ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொன்று என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிறத அழைச்சிட்டு இங்கே கொண்டு போகலாம்ல அப்போ அதை நீங்கள் எப்படி வரைவீங்க இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இருக்கலாம் கரெக்டாக சரி ஓகே இந்த மாதிரி தான் வந்து இங்கே இது ரெண்டுத்தையும் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சராவுமே இருக்காது உங்களுக்கு பேசிக்காக இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் சரியா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது வருதில்லை அது எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து சார்ஜஸை கண்டுபிடிக்கணும் சார்ஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா இப்போ ஆக்சிஜனோட பேலன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம என்னென்னு பார்த்தோம் சிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அப்போ சிக்ஸ் சிக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது அதை மைனஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதுக்கிட்ட எத்தனை பாண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ பாண்ட் இருக்குது அதையும் மைனஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இதோட சார்ஜ் என்னது ஜீரோன்னு வந்துச்சு இப்போ இதனோட சார்ஜ் பார்க்கலாமா இப்போ சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்ஸு இதுகிட்ட இருக்கிற லோன் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ அதை மைனஸ் பண்ணுங்கள் இதுக்கிட்ட இருக்கிற பாண்டு ஒன் டூ த்ரீ ஸோ அதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸு மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீனா வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் அப்படின்றது வருமா ஸோ அப்போ இந்த அதனால்தான் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்திருக்கு இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள் ஆக்ஸிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்ஸு இப்போ இதில் இருக்கிற லோன் பேர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸு இதில் இருக்கிற பாண்ட் வந்து ஒன்று அப்போ இந்த இடத்துல சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்னு வரும் தான் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு சரியா இப்போ இதே மாதிரி இதை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் சிக்ஸு மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ அதனால் இது வந்து மைனஸ் இங்கே சல்ஃபருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சிக்ஸ் மைனஸ் இதில் வந்து இருக்கிற நான் லோன் பேஸ் வந்து டூ இதில் இருக்கிற பாண்ட் வந்து டூ ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது சாரி இதில் இருக்கிற பாண்ட் வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது டூ த்ரீ அப்போ வந்து சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னுன்னு வரும் அந்த ப்ளஸ் ஒன்னுங்கனால பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இதை பார்க்கும்போது இதோட பேலன்ஸ் எலக்ட்ரான் சிக்ஸ் மைனஸ் இதில் இருக்கிற லோன் பேர்ஸ் வந்து ஃபோர் இதில் இருக்கிற பாண்டிங் வந்து டூ இருக்குது அப்போ அதனால இதோட சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ஜீரோன்னு ஆயிடும் அதனால் இதுக்கு வந்து இந்த சார்ஜுமே இருக்காது ஓகேவா இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சல்ஃபர் டை டைஆக்சைட் ஆட்டம் அண்டர்கோஸ் எஸ்பி டூ ஹைபடைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சல்ஃபரோட இது நம்ம பேசிக்காக வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு போது இந்த மாதிரி எழுதுவோம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சல்ஃபருக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு ரெண்டு லோன் பேட்ஸ் இருக்கிற மாதிரி வரும் அப்போ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இதை மட்டும் சேர்க்கும் போது சிக்மான்னு சொல்லுவாங்க இந்த டபுள் பாண்டு வரும்போது பையன்னு சொல்லுவாங்க இதை மட்டும் சேர்க்கும் போது சிக்மான்னு சொல்லுவாங்க டபுள் பாண்டாக கூட சேர்ந்து வரும்போது பையன்னு சொல்லுவாங்க சரியா அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம அந்த எது இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓவில் இந்த லோன் பேர்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே சிக்மா ஒன்று எடுத்துக்கிறோம் சிக்மா ஒன்று எடுத்துக்கிறோம் அதனால் இப்படி வரும்போது நம்ம எஸ்பி டூ ஹைபிரடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ அதனால தான் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எஸ்பி டூ ஹைபிரடைசேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் அரைசஸ் பிட்வீன் எஸ் அண்ட் ஓ இஸ் டியூ டு பி பை அண்ட் டி பை ஆர் ஓவர் லேப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு ஒரு டபுள் பாண்டாவது எக்ஸிஸ்ட் ஆகுது ஏன்னா அந்த பீப்பையும் டி பையும் ஓவர் லாப் ஆகுது அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலி சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் வந்து சிக்ஸ்டினா அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒன் எஸ் டூ எஸ் டூ பி சிக்ஸ்ட்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபோர் அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும் போது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இங்கே வந்து த்ரீ டி ஒன் அப்படின்ற மாதிரி வரும் அதனால் வந்து டி பை அப்படிங்கிறதும் பி பை அப்படிங்கிற ஒரு ஓவர் லேப்பிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Thank you for watching.